ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா, நான் ரீசெண்டாக இக்கோவேக்ஸ் Y1 ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருந்தேன், அதோட ரிவ்யூ வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூ வீடியோவுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, இந்த N10க்கும் Y1 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, டிபாட் N10 அண்ட் டிபாட் Y1 ப்ரோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து இந்த 2 டேஸாக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து நான் அதுக்காக சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களோட க்வெஸ்சன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை மாதிரி நானும் வந்துட்டு N10 தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்கோவேக்ஸ் N10 தான் வந்து வாங்கணும்னு சொல்லி ரிசர்ச்லாம் பண்ணி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். சரி வாங்க போகலாம் அப்படின்ற டைமில் நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த Y1 ப்ரோ காமிச்சிச்சு. என்னடா Y1 ப்ரோன்னு ஒரு புது ஆப்ஷன் இருக்கே, ஸோ இதென்ன கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக, எதனால வந்து இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அதில் பார்த்தப்போ எங்களுக்கு வந்து சக்ஷன் பவர் வந்து இதில் ஜாஸ்தி, இது வந்து 6500 PA இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்ஷன் பவர் ஜாஸ்தி, மிச்ச எல்லாமே சிமிலர் தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டீடைல்ஸ் கிடச்சிச்சு. நினச்சோம் ஓகே ஃபைன், எனி ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து நல்லா தான் இருக்கும் இல்லையா. N10 ஆல்ரெடி ஏ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட், அதனால வந்துட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து Y1 ப்ரோவே வந்து ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் Y1 ப்ரோ வாங்கினதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்னென்னா, எல்லாருக்கும் இருக்க ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இந்த N10க்கும் Y1க்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு மனசில் இருக்க ஒரு பெரிய க்வெஸ்சன். ஸோ அதை கிளியர் பண்ண தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து N10ஓட அட்வான்டேஜும் Y1ஓட லிமிட்டேஷன்ஸையும் பார்க்கலாம். N10ஓட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N10க்கு வந்து பிக்கர் டஸ்ட்பின் டேங்க் இருக்குது. Y1ஓட கம்பேர் பண்ணும்போது N10ஓட டஸ்ட்பின் டேங்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு Y1 ப்ரோவில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வந்து சேர்த்து வைக்கிறீங்க டஸ்ட்டனா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாளாகவே, அதாவது 3-4 டேஸ் 5 டேஸ் அப்படி கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஸோ வந்துட்டு கிளீனிங் வந்து ரொம்ப ஆஃபனாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போகும் உங்களுக்கு. அது வந்து N10ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதை விட Y1ல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாலராக இருக்குது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்டாச் ஆட்டோ எம்டி ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோ எம்டி ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. N10 அண்ட் N8 இது ரெண்டையும் சப்போர்ட் பண்ணுவோம். அது என்னன்னா வந்துட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டஸ்ட்பின் வந்து டெய்லி கலெக்ட் பண்ணியோ இல்லை டெய்லி கிளீனிங்கோ நம்ம பண்ண வேணாம். அந்த டஸ்ட்பின் டேங்கை வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது போய் வச்சோனாலே வந்துட்டு அந்த டஸ்ட்டை வந்து அந்த ஆட்டோ ஸ்டேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கும், டஸ்ட்பின் ஸ்டேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கும் போது 1 மந்த்துக்கு 1 நீங்கள் கிளீன் பண்ணால் போதும், அடிக்கடி நீங்கள் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அகேன் ஆட்டோ பின் ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்டில் தான் வருது, இது N10ஓட கூட வரது கிடையாது. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நாலு பின்னு உங்களுக்கு வந்து N10ல இந்த ஸ்டேஷன் டஸ்ட்பின் ஸ்டேஷன் ஆட்டோ டஸ்ட்பின் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். ஆனால் Y1ல நாலு பின்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணோன்னு நினச்சா கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ N8 அண்ட் N10 மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும், இந்த ஆட்டோ எம்டி ஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணும். Y1ல வந்து இது கிடையாது. ஆட்டோ டஸ்ட்பின் எம்டி ஸ்டேஷன் வந்து நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 21,900 ரூபீஸ் ஆகுது இக்கோவேக்ஸ் வெப்சைட்டில். நம்ம வந்து அமேசானில் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். நான் அமேசானில் கூட ரேட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அமேசானில் நீங்கள் போய் பார்க்கும்போது அன்அவைலபிள்னு காட்டுச்சு. நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இக்கோவேக்ஸில் வந்து செக் பண்ணேன், அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் அமேசானில் வந்து நம்ம செக் பண்ணோன்னா அது அவைலபிளாக இல்லை. ஆனால் நீங்கள் வந்து N10 ப்ராடக்ட் வாங்கும் போதே இதையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா, இந்த ஸ்டேஷனையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு அது யூஸும் இல்லை, அதனால அதை பத்தி நான் ரொம்ப டீடைல்டா ரிசர்ச் பண்ணவும் இல்லை. பாயிண்ட் பாத்தீங்கன்னா N10ஓட ஹைட் பத்தி சொல்லணும். N10ஓட ஹைட் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஹைட் வந்து கம்மியா இருக்கு, 1 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு. ஸோ தட் என்னன்னா, இந்த ஆக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சேர் அடியில் போனோம், ஒரு டேபிள் அடியில் போனோம்னா வந்துட்டு அவங்களோட சேரோ இல்லை பெட்டோ வந்து ரொம்ப லோவரா இருக்கு அப்படின்னா வந்து இந்த 1 சென்டிமீட்டர் ஹைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கும். அது அடியில் போயிட்டு வரும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த 1 சென்டிமீட்டர் ஹைட் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறதில்ல. Y1 ப்ரோ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்,
அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர் அடியில் டேபிள் அடியிலலாம் ஈஸியாக போயிட்டு தான் வருது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்லி திங் இஸ் உங்களோட டேபிளோ இல்லை பெட்டோ வந்து ரொம்ப லோ லைங்காக இருந்ததுன்னா அப்போது இடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான், விச் இஸ் வெரி நெக்லிஜிபிள். இல்லை எனக்கு வந்து அது ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ரெண்ட். ஃபோர்த் பாயிண்ட் அதில் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, இன்பில்ட் ஹேர் கட்டர் ப்ரஷ் இருக்குது. இப்போ நம்ம கிளீனிங்க்கெலாம் வந்துட்டு இந்த ரோலர் ப்ரஷ்லேயோ இல்லை வந்துட்டு இந்த சைட் ப்ரஷஸ்லேயோ வந்து எதனா ஹேர்லாம் போய் மாட்டிக்கும். அந்த ஹேர்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கவோ அந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு இன்பில்ட்டாக வந்து என்டனில் ஒரு ஹேர் கட்டர் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து Y1 ப்ரோவில் இல்லை. ஈவன் தோ மேனுவல்லையோ இல்லை வந்து அந்த வாட்டர் டேங்க் அந்த செட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதிலெல்லாம் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த காம்பனன்ட்ஸோட இல்லை, அந்த ப்ராடக்டோட இல்லை. ஸோ Y1 ப்ரோக்கு வந்து அந்த ஹேர் கட்டர் ப்ரஷ் தர மாட்டேங்கிறாங்க. N10க்கு அந்த ஹேர் கட்டர் ப்ரஷ், ஹேர் கட்டர் கிளீனிங் ப்ரஷ் வந்து தராங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் N10. இது வரைக்கும் நம்ம N10ஓட அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம Y1 ப்ரோவோட அட்வான்டேஜ் அண்ட் N10ஓட லிமிடேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். Y1 ப்ரோவோட அட்வான்டேஜ், பிக்கர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 6500 PA சக்ஷன் பவர் வந்து 6500 PA இருக்கா. அதுவே வந்து நம்ம வந்து இதோட N10ஓட கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து 4300 PA இருக்குது. ஸோ சக்ஷன் பவர் வந்து கம்பேரிட்டிவ்லி Y1ல ஜாஸ்தி. ஆனால் இந்த சக்ஷன் பவரை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்மளோட இந்தியன் டைல்ஸு ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் சர்ஃபேஸ் தான். நம்ம யாருமே வந்து ரொம்ப கார்பெட்லாம் விரித்து அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ வீடு ஃபுல்லாக கார்பெட்டாக இருக்குது எனக்கு, அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு தான் வந்து இந்த சக்ஷன் பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஜென்ரல் நார்மலாக டஸ்ட்டை வந்து சக் பண்ணிட்டு போகிறதுக்கு இவ்வளோலாம் வந்துட்டு சக்ஷன் பவர் தேவை கிடையாது. இது இந்த 4300 இல்லை 6500 PA எப்போ யூஸ் ஆகும்னா, கார்பெட் மேலே நம்ம வந்து இந்த ரோபோவை விடும்போது தான் அந்த சக்ஷன் பவர் வந்து அவ்வளோ ஹெவியாக தேவைப்படும். நார்மலான ஸ்டாண்டர்ட் ஃப்ளோர் நம்மளுடைய இந்தியன் ஹார்டான தரைங்களுக்கு வந்துட்டு அது தேவை கிடையாது, இந்த சக்ஷன் பவர் அவ்வளோ தேவை கிடையாது. பட் ஸ்டில் வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக கார்பெட் இருக்குது, நிறையா கார்பெட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பெட் ஹேர், இப்போ நீங்கள் பெட் வச்சுருக்கீங்க, அந்த பெட்டோட ஹேர்லாம் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் அதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சக்ஷன் பவர் வந்து இது ரெண்டுத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Y1 ப்ரோவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து N10க்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லணும்னா, Y1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கோட லெவல் வந்து 420 ml. அதாவது நம்ம வந்து இந்த மாப் பண்ணுறதுக்கு வந்து அந்த வாட்டர் டேங்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி ஊற்றுற அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா Y1 ப்ரோக்கு 420 ml. அதே பார்த்தீங்கன்னா N10க்கு வந்து 240 ml. ஸோ ஒரு தடவை N10ல வந்து 240 ml நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி க்ளீன் பண்ண வச்சிங்கன்னா ஒரு 800 square feet வரைக்கும் கவர் பண்ணும். அதுதான் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் சொன்னாங்க, 800 square feet வரைக்கும் இது வந்து இந்த தண்ணி வந்து க்ளீன் பண்ணி கவர் பண்ணிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு கவர் பண்ணணும்னா நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு அந்த வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா வீடை வந்து துடைக்கும். இதுவே வந்து உங்களுக்கு 800 square feet விட உங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு வந்து 1000 square feet இருக்குது, 1500 square feet இருக்குன்னா நீங்கள் ரெண்டு தடவை எடுத்து வாட்டர் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து Y1 ப்ரோவில் கிடையாது. 420 ml வாட்டர் டேங்க்ன்றது வந்து கொஞ்சம் பெருசு, அதனால நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் பெரிய வீடாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தந்துடும், நீங்கள் நடுவில் ரீஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா Y1 ப்ரோக்கு இருக்குது. Y1 ப்ரோலேயும் வந்துட்டு N10லேயும் வந்து சைட் ப்ரஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா N10ல வந்து 2 brushes இருக்குது. Y1 ப்ரோவில் ஒரே ஒரு சிங்கிள் ப்ரஷ் இருக்குது. ஆனால் அந்த சிங்கிள் ப்ரஷ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். லெங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதோட லெங்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். N10ஓட கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ரஷ் தான் இருக்குது, அந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிக்கர் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ லெங்க்தும். ஸோ இது வந்து எனக்கு எந்த இடத்துல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, ஜென்ரலாக நான் வந்து N10ஓட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும் போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கார்னர்ஸ் வந்து இது ரீச் பண்ண முடியல, இந்த ப்ரஷ்ஷால் வந்து கார்னர்ஸ் ரீச் பண்ண முடியல. ஏன்னா வந்து ப்ரஷ் குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப அதால் ரொம்ப கார்னர்ஸ் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வர முடியல குப்பையை. ஸோ கார்னர்ஸில் குப்பையை விட்டுறது அப்படின்னு சொல்லி டஸ்ட் விட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து இந்த Y1 ப்ரோவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ப்ரஷ் கொஞ்சம் லாங்கராக இருக்கிறதுனால அதால் மேக்ஸிமம் அந்த கார்னர்ஸ் வரைக்கும் போயிட்டு டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுது.
டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வெக்யூமும் பண்ணிவிட்டு போயிடுது. ஸோ வந்து இது ஒரு அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு. இது வந்து N10 இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ Y1 இது இருக்குது. ஆனால் அகேன் N10 பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரஷஸ் இருக்கிறதுனால லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு டர்னும் பண்ணும். ஆனால் வந்துட்டு Y1 பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங்கே வந்து அது லெஃப்ட் திரும்பி தான் வந்து கிளீன் பண்ணும். N10 பார்த்தீங்கன்னா டபுள் சைட் லெஃப்ட் ரைட் எல்லா சைடும் டர்ன் பண்ணி கிளீன் பண்ணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங் தான். இது வந்துட்டு இதோட பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங் வந்து லெஃப்ட் ரைட் எடுத்து பண்ணுற மாதிரி, N10 பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங் வந்து லெஃப்ட் ரைட் எடுத்து பண்ணுற மாதிரி, Y1 பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் மட்டும் எடுத்து பவுண்ட்ரிஸ் போட்டு அதுக்குள்ளே கிளீன் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து கிளீனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் கிளீனிங் பேட்டர்ன். மற்றபடி எனக்கு கிளீனிங்கில் வந்து பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்துட்டு நானும் வந்து நான் Y1 Pro வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய நெய்பர்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த ரோபோ வாங்கினதே. ஸோ அவங்கலாம் N10 வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் ஃபீட்பேக் கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்தபோது எனக்கு ஒன்றும் கிளீனிங்கில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுவும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுது. Y1 Pro நல்லா தான் க்ளீன் பண்ணுது. ஸோ கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. Y1 and N10 காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ். முந்தி நான் வாங்குற போது, அதாவது ஜஸ்ட் 2 weeks பேக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 3,000 rupees டிஃப்ரென்ஸ் இருந்தது N10 Y1. N10 வந்து லிட்டில் சீப்பர்னு சொல்ல முடியாது. N10 வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது கம்பேரட்டிவ்லி. Y1 கம்பேர் பண்ணும்போது N10 ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. Y1 Pro காஸ்ட் வந்து ஒரு 3,000 ஹையராக இருந்தது. ஈவன்தோ வந்து எங்களுக்கு வந்து இந்த சக்ஷன்லாம் வேணும் அப்படின்னு, இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு, ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால இதுலேயே போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் Y1 Pro ஆர்டர் பண்ணோம். ரீசெண்டாக போய் நான் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தப்போ இப்போ ஆல்மோஸ்ட் N10 and Y1 Pro இது ரெண்டுத்தோட ப்ரைஸுமே வந்து சிம்லராக தான் இருக்குது. 29,900. மேபி நீங்கள் கூப்பன் கோடு இல்லை கார்டு டிஸ்கவுண்ட் அது இதுன்னு போட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, டிஃப்ரென்ஸே இல்லை இப்போதைக்கு. அமேசானில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளீனிங் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கிளீனிங் வந்து என் ஃப்ரெண்டு வீட்லேயும் இருக்குது, என் வீட்லேயும் இருக்குது. ஸோ கிளீனிங்கில் வந்து எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. கிளீனிங் வந்து சிமிலராக தான் இருக்குது. காம்பனன்ஸ் இப்போ என்னென்ன காம்பனன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N10 வந்து சைட் ப்ரஷஸ் ரெண்டு தராங்க. அண்ட் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கும் ஒரு கிளீனிங் ப்ரஷ் ஒன்று தராங்க. அது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அந்த N10 மெஷின்குள்ளேயே வந்து இன்பில்ட்டாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ரோலர் ப்ரஷ் ஒன்று இருக்குது, மெயின் ரோலர் ப்ரஷ் இருக்குது. அதில் தான் வந்து நம்மளோட ஹேர் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய முடி இல்லை நூல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் கலெக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் ப்ரஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும், மாப்பிங் பேட் இருக்கும். மாப்பிங் பேட்லேயும் வந்துட்டு N10 வந்து கொஞ்சம் லைட்டராக, N10 Y1 விட மாப்பிங் பேடு வந்து லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதனால கிளீனிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் வந்து கிளீனிங்கில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆல்மோஸ்ட் ஆல் சிமிலர் தான். ஸோ நம்ம வந்து எதுக்காக N10 பர்ச்சேஸ் பண்ணோம், இல்லை எதுக்காக Y1 Pro பர்ச்சேஸ் பண்ணோம்னு பார்க்கலாம். ரீசன் டு பை N10 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வே ஆஃப் பேட்டர்ன் லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணி பண்ணுற பேட்டர்ன் தான் பிடிக்கும், அந்த கிளீனிங் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா N10 வாங்கலாம். அது இல்லாமல் நால பின்னா டஸ்ட்பின் ஸ்டேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ஆட்டோமேட்டிக் டஸ்ட்பின் ஸ்டேஷன், நான் குப்பையிலலாம் ரொம்ப கை வைக்க மாட்டேன். ஏன்னா 1 month ஒன்ஸ் வந்து எனக்கு க்ளீன் பண்ணால் போதும், நான் வந்து அடிக்கடி குப்பையை க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ஆட்டோ கிளீனிங் டஸ்ட்பின் ஸ்டேஷன் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்கேஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் Y1 நான் வாங்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் வந்து, இந்த அட்வான்டேஜ் வந்து N10 இருக்குது. உங்களுக்கு வந்து டேங்க் பெருசு, ஜென்ரலாகவே வந்து டஸ்ட்பின் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா N10 வந்து பிகராக இருக்குது. ஸோ டஸ்ட்பின் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ, ஒரு 3 days, 4 days, 5 days கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ, நீங்கள் மெதுவாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து N10 இருக்குது. Y1 Pro எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய வீடு வந்து என் வீட்டில் வந்து பெட் இருக்குது, பெட்டோட ஹேர் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து கார்பெட் எல்லாம் இருக்கு, வீடு ஃபுல்லா கார்பெட்ஸ் இருக்கு நிறையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு சக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா Y1 Pro வந்து வாங்கலாம். அடிஷனல் பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, கார்னர்ஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணுது Y1 Pro. ஸோ இது வந்து அடிஷனல் பிளஸ் பாயிண்ட். இந்த ஒரு ரீசனுக்காக வந்து நீங்க Y1 Pro வாங்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எதுக்காக Y1 Pro வாங்கினேன். ஈவன்தோ வந்து நான் வாங்கும் போது N10 வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருந்தாலும் நான்
அதிகமான ப்ரைஸ் கொடுத்து Y1 Pro எதுக்காக வாங்கினேன்னா, என்னோட ஹவுஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கர், 800 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, அதுக்கும் மேலே. ஸோ எனக்கு அது ஒரு விஷயத்துக்காக நான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு வந்து சொன்ன மாதிரி என் வீட்டில் கார்பெட்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஒரு திக்கான கார்பெட்லாம் இருக்குது. அந்த கார்பெட்டில் வந்து நான் ஒரு கேட் வச்சுருக்கிறதுனால அந்த கேட்டோட ஹேருக்கு வந்து அந்த கார்பெட்லாம் சிக்கியிருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்துட்டு நான் வந்து Y1 Pro வாங்கினேன். அண்ட் அகேன் வந்து இந்த ப்ரஷ் கொஞ்சம் லாங்கராக இருக்கிறதுனால இட் கேன் ரீச் கார்னர்ஸ் ஈஸிலி அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் நான் Y1 Pro வாங்கினேன். நீங்கள் வந்து இதில் எது பெஸ்ட்டு, N10 பெஸ்ட்டா இல்லை Y1 Pro பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா என்னால் வந்து அதை சொல்ல முடியாது. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து உங்கள் ரிக்குவயர்மெண்ட் வந்து உங்கள் வீடு வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் தான், எனக்கு வந்து எனக்கு பெரிய வீடு தான், பட் ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு வந்து 2 தடவை தண்ணி ஊற்றுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்டர் டேங்க்கு மாப்பிங் வந்து ட்வைஸ் இன் வீக் இல்லை த்ரைஸ் இன் வீக் தான் நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ரீஃபில் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் N10 போகலாம். இல்லை என் வீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, எனக்கு கார்பெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Y1 Pro போகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட், உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஆள் நான் இல்லை. நான் வந்து Y1 Pro யூஸ் பண்ணுறேன். Y1 Pro வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது, வீடு நல்லா அயன் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குது, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ N10 யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக N10 பற்றி சொல்லுவாங்க, ஏன்னா N10 ஆல்ரெடி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இது வந்து N10 விட Y1 Pro பெஸ்ட்டு, இல்லைனா Y1 Pro விட N10 பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரல, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். N10 அண்ட் Y1 Pro பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து சில பேர் வந்து கமெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது இல்லை இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி கிடச்சிதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஸோ தட் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண மோட்டிவேஷன் அதிகமாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெனிமா. டேக் கேர்.